Hello students, welcome to 8th standard science unit 11. Unit name is air. Third part. In this lesson, second part, we have learnt about nitrogen and its properties and uses. Now we are going to learn about carbon dioxide and its properties and uses. Carbon dioxide. Carbon dioxide is a chemical compound in which one carbon and two oxygen atoms are bonded together. It is a gas at room temperature. It is represented by the formula CO2. It is found in the Earth's atmosphere and it sends back the solar energy which is reflected by the surface of the Earth. To make it possible for living organisms to survive, when carbon dioxide accumulates more in the atmosphere, it produces harmful effects. கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு ரசாயன கலவை. கார்பனும் ஆக்சிஜனும் கலந்த கலவை. இது நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சருக்கு கேஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும், வாயுவாக தான் இருக்கும். இதோடைய ஃபார்முலா CO2. சிங்கிறது கார்பன், ஓங்கிறது ஆக்சிஜன். ஒரு கார்பன், இரண்டு ஆக்சிஜன், இது ரெண்டும் சேர்ந்தது தான் கார்பன் டை ஆக்சைடு. அந்த டூ அப்படிங்கிறது தான் டை. இட் இஸ் ஃபவுண்ட், அதாவது எர்த் அட்மாஸ்பியரில், அதாவது பூமியினுடைய வளி மண்டலத்தில் இது காணப்படுது. இதோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, பூமியில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய சூரிய ஆற்றலை திரும்பவும் வெளி மண்டலத்துக்கு அனுப்பக்கூடியதான் இதனுடைய வேலை. வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடோடைய அளவு அதிகமாகும் போது அது நமக்கு பல தீங்குகளை விளைவிக்கும். அக்கரன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரெசன்ட் இன் ஏர் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அபவுட் 0.03% பை வால்யூம். It is evolved by the plants and animals during respiration and is produced during fermentation reactions. Much of the naturally occurring carbon dioxide is emitted from the magma through volcanoes. Carbon dioxide, that is CO2, may also originate from the biodegradation of oil and gases. Carbon dioxide ஆனது காற்றில் 0.03% இருக்குது. மேலும் பிளான்ஸ், அனிமல்ஸ் இதிலிருந்து சுவாசிக்கும் போதும் கார்பன் டை ஆக்சைடு ஆனது வெளிப்படுது. அது மட்டும் இல்லாமல் நொதித்தல் வினைகளிலிருந்தும் கார்பன் டை ஆக்சைடு ஆனது ப்ரொடியூஸ் ஆகுது. மேக்சிமம் கார்பன் டை ஆக்சைடு இயற்கையில் எப்படி கிடைக்குது அதிகமாக அப்படின்னா, எரிமலையிலிருந்து தான் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு ஆனது இயற்கையில் கிடைக்குது. இது மேற்கொண்டு பயோடிகிரடேஷன், அதாவது உயிர் சிதைவு அப்படின்னு சொல்லுவோம். ஆயிலையும் கேஸையும் உயிர் சிதைப்பு பண்ணும் போதும் கார்பன் டை ஆக்சைடு ஆனது வெளிப்படுது. கார்பன் டை ஆக்சைடு எமிட்டட் பை ஹியூமன் அப்செட் த நேச்சுரல் பேலன்ஸ் ஆஃப் த கார்பன் சைக்கிள். மேன் மேட் கார்பன் டை ஆக்சைடு இன் த அட்மாஸ்பியர் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் குளோபல் டெம்பரேச்சர்ஸ் விச் இஸ் வார்மிங் த பிளானட். வைல் கார்பன் டை ஆக்சைடு டிரைவ்ட் ஃப்ரம் ஃபாசில் ஃபியூவல் இஸ் அ வெரி ஸ்மால் காம்போனன்ட் ஆஃப் த குளோபல் கார்பன் சைக்கிள், த எக்ஸ்ட்ரா கார்பன் டை ஆக்சைடு இஸ் cumulative because the natural carbon exchange cannot absorb all the additional carbon dioxide. கார்பன் சுழற்சி அப்படிங்கிறதுல மனிதனால் ஏற்படக்கூடிய சில தீங்குகளால் கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது இல்லாமல் மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிறதுனால நம்ம இந்த பூமியினுடைய வெப்பம் அதிகமாயிடுது. ஃபிசிக்கல் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடின் இயற்பியல் பண்புகள். கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ் கேஸ். கார்பன் டை ஆக்சைடுக்கு நிறமும் கிடையாது, மனமும் கிடையாது. இட் இஸ் ஹெவியர் தேன் ஏர், காற்றை விடவும் ரொம்ப கனமாக இருக்கும். இட் டஸ் நாட் சப்போர்ட் கம்பஷன், இது எரிதலுக்கு துணை புரியாது. இட் இஸ் ஃபேர்லி சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் டேர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் ஸ்லைட்லி ரெட், ஸோ இட் இஸ் அசிடிக் இன் நேச்சர். இது தண்ணியில் கொஞ்சம் கரையக்கூடியதாக இருக்கும். நீல லிட்மஸ் பேப்பரை ரெட்டாக மாற்றக்கூடிய தன்மை, அதனால் இது அமிலத்தன்மை உடையதாக இயற்கையில் காணப்படுது. இட் கேன் ஈஸிலி பி லிக்யூஃபைட் அண்டர் ஹை ப்ரெஷர் அண்ட் கேன் பி சாலிடிஃபைட். திஸ் சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் கால்ட் ட்ரை ஐஸ் விச் அண்டர் கோஸ் சப்ளிமேஷன். ஹை ப்ரெஷர் கொடுக்கும்போது கேஸாக இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை லிக்விடாகவும் மாற்ற முடியும். மறுபடியும் அந்த லிக்விடை சாலிடாகவும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சாலிட் கார்பன் டை ஆக்சைடுக்கு தான்
இன்னொரு பேரு ட்ரை ஐஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடின் வேதியியல் பண்புகள். ஃபர்ஸ்ட் ஒன், கம்பஸ்டிபிலிட்டி. இட் இஸ் நாட் கம்பஸ்டபிள் கேஸ் அண்ட் நாட் சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன். அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு எரியவும் செய்யாது, மற்ற பொருள் எரிவதற்கு துணையும் புரியாது. ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். லைட்டர் மெட்டல்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம் அண்ட் கால்சியம் கம்பைன் வித் கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் கரஸ்பாண்டிங் கார்போனேட்ஸ். வேரஸ் மெக்னீஷியம் கிவ்ஸ் இட்ஸ் ஆக்சைடு அண்ட் கார்பன். அதாவது லேசான தனிமங்களான சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இது எல்லாம் கார்பன் டை ஆக்சைடோட வினை புரிந்து அதனுடைய கார்போனேட், அதாவது சோடியம் கார்போனேட், பொட்டாசியம் கார்போனேட், கால்சியம் கார்போனேட் இதையெல்லாம் கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து கொடுக்கக்கூடியது. ஆனால் மெக்னீஷியம் அப்படிங்கக்கூடிய மெட்டல் மட்டும் ஆக்சைடையும், அதாவது மெக்னீஷியம் ஆக்சைடையும் கார்பனையும் கொடுக்கும். எக்ஸாம்பிள், 4Na plus 3CO2 gives 2Na2CO3 plus C. Na அப்படின்னா சோடியம், Na2CO3 அப்படிங்கிறது சோடியம் கார்போனேட். 2Mg plus CO2 gives 2MgO plus C. Mg அப்படிங்கிறது மெக்னீஷியம், MgO அப்படிங்கிறது மெக்னீஷியம் ஆக்சைடு. ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு அல்கலி. சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் இஸ் நியூட்ரலைஸ்டு பை கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் சோடியம் பை கார்போனேட் அண்டு வாட்டர். அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது பேஸ், பேஸ் அப்படிங்கிறது காரம், அதாவது அமிலம் காரம்னு இரண்டு வகைகள் இருக்குது காம்பவுண்டில். அதில் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது காரத்தன்மை உடையது. அந்த காரத்தன்மை உடையதை நியூட்ரலைஸ் பண்ணுறது, அதாவது அமிலமாகவும் இல்லாமல் காரமாகவும் இல்லாமல் உப்பாக மாற்றக்கூடியது தான் கார்பன் டை ஆக்சைடு. NaOH plus CO2 gives NaHCO3 plus H2O. NaOHங்கிறது தான் சோடியம் ஹைட்ராக்சைடு. அது கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணி சோடியம் பை கார்போனேட்டையும் வாட்டரையும் கொடுக்குது. ரியாக்ஷன் வித் லைம் வாட்டர் கால்சியம் ஹைட்ராக்சைடு. வென் அ லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் பாஸ்ட் த்ரூ லைம் வாட்டர் இட் டர்ன்ஸ் மில்கி டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் இன்சாலிபிள் கால்சியம் கார்போனேட். அதாவது சிறிதளவு கார்பன் டை ஆக்சைடு கேஸை சுண்ணாம்பு நீரில் நம்ம செலுத்தும் போது அந்த சுண்ணாம்பு நீர் பால் போல் மாறக்கூடிய தன்மையாக மாறிடும். இதுக்கு காரணம் அது கால்சியம் கார்போனேட்டாக சேஞ்ச் ஆகிறதுனால. CaOH2 plus CO2 gives CaCO3 plus H2O. CaCO3 அப்படிங்கிறது தான் கால்சியம் கார்போனேட். இந்த மாதிரி சுண்ணாம்பு நீரில் அதிகமான அளவு கார்பன் டை ஆக்சைடை நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மில்கி, அதாவது பால் போல் மாறக்கூடியதாகவும், அதுக்கப்புறம் அந்த மில்கினஸ்ஸு சுத்தமாக மறைஞ்சிடும். இதற்கு காரணம் சாலிபிள் கால்சியம் ஹைட்ரஜன் கார்போனேட்டு அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதுனால. CaHCO3 2 இதான் வந்து கால்சியம் ஹைட்ரஜன் கார்போனேட். யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடின் பயன்கள். கார்பன் டை ஆக்சைடு இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆர் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். குளிர்பானங்கள் தயாரிப்பதற்கு கார்பன் டை ஆக்சைடு பயன்படுது. இட் இஸ் யூஸ்டு இன் ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர்ஸ். தீ அணைப்பு சாதனத்திலையும் கார்பன் டை ஆக்சைடு பயன்படுது. இட் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் சோடியம் கார்போனேட் பை சால்வே ப்ராசஸ். சால்வே முறையில் சோடியம் கார்போனேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு பயன்படுது. சாலிட் கார்பன் டை ஆக்சைடு கால்ட் அஸ் ட்ரை ஐஸ் இஸ் யூஸ்ட் அஸ் அ ரெஃப்ரிஜரண்ட். The gas is so cold that moisture in the air condenses on it, creating a dense fog which is used in stage shows and movie effects. அதாவது கார்பன் டை ஆக்சைடு திட வடிவத்தில் ட்ரை ஐஸ்னு அதுக்கு பேர். அது ஒரு குளிரூட்டும் பொருளாக பயன்படுது. கார்பன் டை ஆக்சைடு கேஸை அதிகமாக நம்ம கூல் பண்ணும்போது அது ஒரு டென்ஸ் ஃபாகான, அதாவது ஒரு அடர்த்தியான பனி மூட்ட ஒரு எஃபெக்டை கொடுக்கும். இது ஸ்டேஜ் ஷோலையும் படங்கள்லையும் பயன்படுது. இட் இஸ் யூஸ்ட் அலாங் வித் அமோனியா இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் லைக் யூரியா. யூரியா போன்ற உரங்கள் தயாரிக்கும் போது அமோனியாவோடு சேர்த்து கார்பன் டை ஆக்சைடும் பயன்படுது. கார்பன் டை ஆக்சைடு கேன் பி யூஸ்ட் இன் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ், ஃப்ரூட்ஸ் எக்ஸெட்ரா.
உணவுப் பொருள்களையும் பழங்களையும் பதப்படுத்துவதற்கும் கார்பன் டை ஆக்சைடானது பயன்படுது. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங். த சோலார் ரேடியேஷன் இஸ் அப்சார்ப்ட் பை த சர்ஃபேஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் ஓசன். இன் டர்ன் தே ரிலீஸ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் ஆர் ஹீட் இன் டு த அட்மாஸ்பியர். சர்டன் கேசியஸ் மாலிக்யூல்ஸ் ப்ரெசன்ட் இன் த அட்மாஸ்பியர் அப்சார்ப் த இன்ஃப்ராரெட் ரேஸ் அண்ட் re-radiate the heat in all directions. Hence, these gases maintain the temperature of Earth's surface. The gases which absorb these radiations are called greenhouse gases and this effect is called greenhouse effect. அதாவது சூரிய கதிர்களை பூமியினுடைய நிலப்பரப்பும் பெருங்கடல் பரப்பும் உள்வாங்கிக்குது. அது உள்வாங்கினதுக்கு அப்புறம் இன்ஃப்ராரெட் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்களாக வெளிவிடுது, அல்லது வெப்பமாக அட்மாஸ்பியர் அதாவது வளிமண்டலத்துக்கு அனுப்புது. சில கேசஸ் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய சில கேசியஸ் மாலிக்யூல்ஸ் வாயு மூலக்கூறுகள் இந்த அகச்சிவப்பு கதிர்களை உள் வாங்கிக்கிட்டு வெப்ப கதிர் வீசலை எல்லா திசைகளுக்கும் அனுப்புது. இந்த மாதிரியான வாயு மூலக்கூறுகளுக்கு பேர் தான் பச்சை வீடு வாயுக்கள். இந்த எஃபெக்டுக்கு பேர் பச்சை வீடு விளைவு. த கிரீன் ஹவுஸ் கேசஸ் ஆர் CO2, N2O, CH4, CFC, குளோரோ, ஃப்ளூரோ, கார்பன், எக்ஸெட்ரா. த இன்க்ரீஸ் இன் த லெவல்ஸ் ஆஃப் தீஸ் கேசஸ் ரிசல்ட்ஸ் இன் த கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த்ஸ் சர்ஃபேஸ். திஸ் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் காஸ்ட் டியூ டு increase in the air pollutants and it results in the average increase of temperature of the atmosphere. This is called as global warming. பச்சை வீடு வாயுக்கள் என்பன கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோ ஃப்ளூரோ கார்பன். இந்த வாயுக்கள் அதிகமாகும் போது எர்த்துடைய டெம்பரேச்சரும் அதிகமாகிடும். இந்த மாதிரியான பச்சை வீடு விளைவு ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அதிகப்படியான காற்று மாசுபாடு மற்றும் வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகமாகுது. இதுக்கு பேர் தான் உலக வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங். எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். த ஃபாலோயிங் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். உலகம் வெப்பமயமாதலின் விளைவுகள். மெல்டிங் ஆஃப் ஐஸ் கேப் அண்ட் கிளேசியர்ஸ். மூடு பனியும் பனிப்பாறைகளும் உருகுதல். Increase in frequency of floods, soil erosion and unseasonal rains. வெள்ளம், மண் அரிப்பு, பருவமற்ற மழை இதெல்லாம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. Loss of biodiversity due to the extinction of coral reefs and other key species. பவள பாறைகளும் மற்ற உயிரினங்களும் அழிவதனால உயிர் பன்முகத்தன்மை குறைதல். Spreading of waterborne and insect-borne diseases. நீர் நாளையும் பூச்சிகளினாலும் நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்பு உண்டு. Preventive measures. In order to save the earth and its resources, we need to take certain measures. Some of the measures are given below. இந்த பூமியையும் இந்த பூமியில் உள்ள வளங்களையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். Reducing in the use of fossil fuels. புதை படிவ எரிபொருள்களை அதிகமாக பயன்படுத்துவதை குறைத்துக்கணும். Controlling deforestation. காடுகளை அழிப்பதை நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். Restricting the use of CFCs. CFC அப்படின்னா குளோரோ ஃப்ளூரோ கார்பன், அதை பயன்படுத்துவதையும் குறைச்சிடணும். Planting more trees. அதிகமாக மரங்களை நடணும். Reducing, reusing and recycling resources. நம்ம பூமியினுடைய வளங்களை குறைத்துக்கணும், அதிகமாக பயன்படுத்துவதை குறைச்சிக்கணும். Reusing அப்படின்னா மறுபடியும் பயன்படுத்தணும். Recyclingனா மறுசுழற்சி செய்யணும். Using renewable energy resources. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை பயன்படுத்தணும். Acid rain. Rainwater is actually the purest form of water. However, pollutants such as oxides of nitrogen and sulfur in the air released by factories, burning fossil fuels, eruption of volcanoes, etc.
dissolve in rain water and form nitric acid and sulfuric acid, which adds up to the acidity of rain water. Hence, it results in acid rain. அமில மழை. சுத்தமான தண்ணி அப்படின்னா மழை நீரை தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த மழை நீரில் சில மாசுக்கள், அதாவது நைட்ரஜனுடைய ஆக்சைடுகளும் சல்ஃபருடைய ஆக்சைடுகளும் மிங்கிள் ஆகிறதுனால அந்த மழை நீர் ஆசிடாக, அதாவது நைட்ரிக் ஆசிடாகவும் சல்ஃபியூரிக் ஆசிடாகவும் மாறி அமில மழையாக கொட்டுகிறது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின் அஃபெக்ட்ஸ் அஸ் இன் மெனி வேஸ். சம் ஆஃப் த கான்சிக்வன்சஸ் ஆர் கிவன் பிலோ. இட் இரிட்டேட்ஸ் ஐஸ் அண்ட் ஸ்கின் ஆஃப் ஹியூமன் பீ. அமில மழையானது நமக்கு பல விளைவுகளை ஏற்படுத்துது. மனிதனுக்கு கண்களிலும் தோள்களிலும் அரிப்பை உண்டு பண்ணுகிறது. இட் இன்ஹிபிட்ஸ் ஜெர்மினேஷன் அண்ட் க்ரோத் ஆஃப் சீட்லிங். விதை பரவுதலையும் விதை முளைக்கிறதையும் தடுக்குது. இட் சேஞ்சஸ் த ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயில், டெஸ்ட்ராய்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அக்வாட்டிக் லைஃப். மண்ணுடைய வளத்தையும் மாற்றிவிடுது. அது இல்லாமல் தாவர இனங்களையும் நீர்வாழ் உயிரினங்களையும் அழித்து விடுகிறது. இட் காசஸ் கரோஷன் ஆஃப் மெனி பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ் எக்ஸட்ரா. கட்டடங்களையும் பாலங்களையும் அரித்து விடுகிறது. பிரிவென்டிவ் மெஷர்ஸ். ஆசிட் ரெயின் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் கேன் பி கண்ட்ரோல்டு பை த ஃபாலோயிங் பேஸ். அதாவது பாதுகாப்பு நடவடிக்கை. அமில மழை அதனுடைய விளைவுகள், இதிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும்னா சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும். மினிமைசிங் த யூசேஜ் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ் சச் அஸ் பெட்ரோல், டீசல் எக்ஸட்ரா. புதைப்படிவ எரிபொருள்கள்னு சொல்லப்படுற பெட்ரோல், டீசல் இதையெல்லாம் குறைவாக பயன்படுத்த கற்றுக்கணும். யூசிங் சிஎன்ஜி, அதாவது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அழுத்தப்பட்ட இயற்கை வாயுவை பயன்படுத்தணும். யூசிங் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, வழக்கமான ஆற்றல் ஆதாரங்கள் அல்லாத ஒரு ஆற்றல் வளத்தை பயன்படுத்தணும். ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், தொழிற்சாலை கழிவுகளை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், ஸோ ஃபார் வி ஹவ் லேர்ன்ட் அபவுட் கார்பன் டை ஆக்சைடு and its properties and uses, global warming and acid rain. With this part, this 11th unit is over. Thank you, children.